வாழ்க வளமுடன், வளர்க வளமுடன். எண்ணம், சொல், செயல் யாவற்றையும் உன் இலக்கை நோக்கி செலுத்து. உறுதியாக வெற்றி உனதாகும். அனந்தரங்கர். அனந்தரங்கர் பிறந்த ஊர் பெரம்பூர், சென்னை. அனந்தரங்கர் தன் நாட்குறிப்பிற்கு இட்ட பெயர்கள் தினப்படி செய்தி குறிப்பு, செஸ்தலிகிதம். துபாசி என்றால் இருமொழி புலமையர் அல்லது மொழிபெயர்ப்பாளர் என்று பொருள். அனந்தரங்கர் தமிழில் நாட்குறிப்பு எழுதியமையால் இவரை இந்தியாவின் பெப்பிசு எனவும் நாட்குறிப்பு வேந்தர் எனவும் போற்றுகின்றனர். அனந்தரங்கரின் ஆசிரியர் எம்பார். லிகிதம் என்றால் கடிதம் அல்லது ஆவணம். வளவு என்றால் வீடு. பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இந்திய மன்னர்களுக்கும் இடையே உறவு பாலமாக இருந்தவர் அனந்தரங்கர். முசபர் சங் அனந்தரங்கருக்கு 1749 3000 குதிரைகளை வழங்கி அவருக்கு மண் சுபேதார் என்ற பட்டத்தை வழங்கினார். துபாசியாக பணியாற்றுபவர் தமிழ் மக்களின் தலைவராக அறிவிக்கப்படுவார். உயிர்கள் முதன்முதலில் தோன்றிய இடம் நீரில். தட்பவெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவது கடல் நீர். ஜியுபோப். ஜியுபோப் காலம் 1820-1908. ஜியுபோப் ஊர் இங்கிலாந்து. தமிழில் செய்யுள் கலம்பகத்தை வெளியிட்டவர் ஜியுபோப். இவர் மொழிபெயர்த்த நீதி நூல்கள் திருக்குறள், நாலடியார். ஜியுபோப் மொழிபெயர்த்த புறநூல்கள் புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை. ஜியுபோப் தமிழ் இலக்கணத்தை எந்த பெயரில் வெளியிட்டார்? எலிமெண்டரி தமிழ் கிராமர். ஜியுபோப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த சைவ சமய நூல் திருவாசகம், சிவஞான போதம். ஜியுபோப் ஆங்கிலத்தில் நூலாக இயற்றிய காப்பியம் மணிமேகலை. ஜியுபோப் இயற்றிய பிற இலக்கண நூல்கள் தோடர்மொழி இலக்கணம், துளுவு இலக்கணம். துளு இலக்கணம். ஜியுபோப் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்ட். தனது கல்லறையில் 400 தமிழ் மாணவன் என்று குறிக்கச் செய்தவர் ஜியுபோப். ஜியுபோப்பிற்கு அளித்த பட்டம் வேத சாஸ்திரி பட்டம். ஜியுபோப்பிற்கு வேத சாஸ்திரி பட்டம் வழங்கிய அமைப்பு ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி. ஜியுபோப்பிற்கு தமிழ் கற்பித்தவர் ராமானுஜ கவிராயர். திருக்குறளை இயேசுநாதனின் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்ந்தவர் ஜியுபோப். மேலை நாட்டவரும் தமிழை எளிதில் கற்கும் வண்ணம் தமிழ் ஆங்கில அகராதி, ஆங்கில தமிழ் அகராதி வெளியிட்டவர் ஜியுபோப். கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஓர் போக்காடு, நானே ஓர் தும்பி, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று ஜியுபோப் பற்றி கூறியவர் பாரதிதாசன். கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை புகழ்ந்தவர் ஜியுபோப். திருவாசகத்தை எலும்பை உருக்கும் பாடல் என கூறியவர் ஜியுபோப். ஊவேசா. ஊவேசா ஊர் திருவாரூர் மாவட்டம், உத்தமநாதபுரம். ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார். ஆசிரியர் இட்ட பெயர் சாமிநாதன். ஊவேசா என்பதன் பொருள் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன். 1942 ஊவேசா நூல் நிலையம் சென்னை பெசன் நகரில் நிறுவப்பட்டது. ஊவேசாவின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டவர்கள் ஜியுபோப், சூலியன், வின்சோன். ஊவேசாவின் சுயசரிதம் என் சரிதம். இது வந்து ஆனந்த விகடனில் ஊவேசா எழுதினார். என் சரிதம் என்ற பெயரில் ஊவேசா ஆனந்த விகடனில் எழுதியுள்ளார். ஊவேசாவிற்கு மத்திய அரசு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. ஆற்றிலிருந்து ஓலைச்சுவடி எடுத்த இடம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கொடுமுடி மாவட்டம். கொடுமுடி ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கொடுமுடி என்ற ஊரில் ஆற்றிலிருந்து ஓலைச்சுவடி எடுத்த இடம் அது. பத்துப்பாட்டில் 99 பூக்களின் பெயர்கள் காணப்படும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. ஊவேசாவின் தமிழ் பணிக்கு உதவியவர்கள் தியாகராச செட்டியார். ஊவேசா அவர்களுக்கு சங்க இலக்கியம் அறிமுகம் செய்தவர் ராமசாமி முதலியார். ஊவேசா குருவின் மீது கொண்ட மதிப்பின் காரணமாக மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் என்ற நூல் எழுதியுள்ளார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் என்ற நூல் எழுதியவர் ஊவேசா.
ஊவேசாவை தமிழ் தாத்தா என்று கூறியவர் கல்கி. ஊவேசா பதிப்பித்த நூல்கள் எட்டு தொகை, பத்துப்பாட்டு, சீவக சிந்தாமணி. இவர் பதிப்பித்த முதல் காப்பியம், காப்பியங்களிலேயே முதலில் பதிப்பித்த காப்பியம் சீவக சிந்தாமணி. இதில் ஊவேசா பதிப்பித்தது இன்னும் சிறப்புக்குரியது. ஊவேசா பதிப்பித்த நூல்கள் திரும்ப பார்க்கலாம், எட்டு தொகை, பத்துப்பாட்டு, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, பன்னிரண்டு புராணங்கள், உலா, கோவை, தூது, வெண்பா நூல்கள், அந்தாதி, பரணி, மும்மணிக்கோவை, இரட்டை மணிமாலை. வேணுலிங்க விழா சிறப்பு முதன் முதலில் பதிப்பித்த நூல். வேணுலிங்க விழா சிறப்பு ஊவேசா முதன் முதலில் பதிப்பித்த நூல். ஊவேசா சிற்றம்பல கவிராயரை சந்தித்து சிலப்பதிகாரத்தை மீட்டு தமிழன்னைக்கு பெருமை சேர்த்தார். ஊவேசா எழுதிய நூல்கள் நள்ளுரை கோவை, நினைவு மஞ்சரி, மணிமேகலை வசனம், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், உதயணன் கதை, புத்தர் சரித்திரம், தியாகராச செட்டியார் சரித்திரம். ஊவேசா பதிப்புத்துறையின் வேந்தன் என அழைக்கப்படுகிறார். 1906 சென்னை அரசாங்கம் இவருக்கு மகோ மகோபாத்தியாயா என்ற பட்டம் வழங்கியது. 1917 திராவிட வித்யாபூஷணம் என்ற பட்டம் பெற்றார். 1925 தட்சிணாத்திய கலாநிதி என்ற பட்டத்தை வழங்கியவர் சங்கராச்சாரியார். 1932 சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது. திருவிகா ஊர் துள்ளம், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். திருவிகா என்பதன் பொருள் திருவாரூர் விருதாச்சலனார் கல்யாண சுந்தரர். திருவிகா இவருக்கு தமிழ் இலக்கியங்களையும் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்தவர் கதிரை வேலர். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை முழு மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர் திருவிகா. தமிழை வளர்க்க வேண்டுமானால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளல்ல என்றவர் திருவிகா. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கின்றேன் என கூறியவர் திருவிகா. திருவிகாவின் இதழ்கள் தேசபக்தன், நவசக்தி. இந்த இரண்டு நூல்கள் வாயிலாக தொழிலாளர் முன்னேற்றமடைய பாடுபட்டவர் திருவிகா. மேடை தமிழுக்கு முன்னோடி திருவிகா. காந்தியடிகள் தமிழகம் வரும்போதெல்லாம் அவர் மேடை உரையை மொழிபெயர்த்தவர் திருவிகா. திருவிகாவிற்கு வாய்த்த மொழிநடை மழையென உயர்ந்துள்ளது என்று கூறியவர் தோ மீனாட்சி சுந்தரனார். பூக்களிலே சிறந்த பூ பருத்திப்பூ என்று கூறியவர் திருவிகா. திருவிகா தம் நண்பர்களால் ராயப்பேட்டை தமிழ் முனிவர் என அழைக்கப்பட்டார். திருவிகா தமது 70வது வயதில் எழுதிய நூல்கள் படுக்கையில் பிதற்றல் அல்லது வளர்ச்சியும் வாழ்வும். படுக்கையில் பிதற்றல் அல்லது வளர்ச்சியும் வாழ்வும். திருவிகா பௌத்த சமய நெறிகளை அயோத்திதாச பண்டிதரிடம் கற்றார். திருவிகாவின் நூல்கள் புதுமை வேட்டல், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு. நன்றி.